கிளாஸில் படிக்கும்போது டீச்சர் சொல்லி கொடுக்குற வேகத்தில் உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியலையா? கிளாஸ் எடுக்கும்போது நிறைய பாயிண்ட்ஸ் எழுதாமல் மிஸ் பண்ணுறீங்களா? எப்படி வேகமாக நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது தெரியலையா? ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது எப்படி வேகமாக நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். பாயிண்ட் நம்பர் 1, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது உங்களோட பேனா எப்படி இருக்குது அப்படிங்கிறது. எழுதுகிற பேனா நல்ல ஈஸியாக ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கணும். சாஃப்டாக எழுதணும். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா இருக்க மாதிரி ஒரு பேனாவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரியான பேனா இல்லை அப்படின்னா உங்களால் எழுத முடியாது. பாயிண்ட் நம்பர் 2, நோட்ஸ் எடுக்கிறதுல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? அதாவது பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வார்த்தைக்கு வார்த்தை எழுதணும்னு நினைக்கிறீங்களா? நோட்ஸ் எடுக்கும்போது உங்களோட காதில் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையையும் நோட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக உங்களால் எல்லா வார்த்தைகளையும் எழுத முடியாது. அதுக்கு பதிலாக அப்ரிவியேஷனாக எழுதி பழகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் அப்படின்னா நம்ம ஜிஓபி அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ யூஎஸ்ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றதுக்கு நம்ம யூஎஸ்ஏ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இந்தியா அப்படின்றதுக்கு நம்ம ஐஎன்டி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இப்படி எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சுருக்கி எழுத பாருங்கள். இது உங்களோட டைமை குறைக்கும். பாயிண்ட் நம்பர் 3, நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண பழகுங்க. ஈக்குவல்னா ஈக்குவல் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணலாம். நாட் ஈக்குவல் அப்படின்னா நம்ம வந்து இன்டு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார் சிம்பிள், சேஞ்ச் அப்படின்னா ட்ரையாங்கிள் சிம்பிள், அதிகமாகுது அப்படின்னா மேல் நோக்கி ஒரு ஆரோ, ஒன்று சேர்க்கறது அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள், இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைக்கு முடிஞ்ச வரைக்கும் சிம்பிள்ஸ் வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கும்போது இந்த நல்லா தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 4, நீங்கள் எழுதுகிற சென்டென்ஸை எல்லாம் உங்கள் மொழியில் மாற்றி எழுத பாருங்கள். இதை நாம் வந்து ஃபேர் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸை கூட சின்னதாக்கலாம், இல்லை ஒரு பேராகிராஃபை கூட நீங்கள் சின்னதாக்கலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அல்லது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஈஸியான வார்த்தைகளை போட்டு அந்த கண்டென்ட்டை போட்டு சின்னதாக எழுதுனா ஃபேர் ஆஃப் ஃபேஸாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ட்ரை பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 5, காதில் கேட்குற பாயிண்ட்டை படமாக வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நாம் முன்னாடி பார்த்த மாதிரி சிம்பிள்ஸோட சேர்த்து வரைய ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட்டாக உங்களால் எழுத முடியும். எல்லாராலையும் பிக்சர் மாதிரி வரைய முடியாது, ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு செட்டானால் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 6, நோட்ஸ் எடுக்கும்போது இஸ் த தட் இந்த மாதிரி இருக்க ஃபில்லர்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இதை எல்லாம் விட்டுட்டு கீ பாயிண்ட்ஸை மட்டும் என்னன்னு புரிஞ்சு எழுத பாருங்கள். ஏன் அப்படின்னா ஃபில்லர்ஸ் எழுதிட்டு இருந்தால் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் கீவேர்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 7, நோட்ஸ் எடுக்கும்போது விதவிதமான கலர் பென்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு விதமான பாயிண்ட்ஸ்க்கும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாயிண்ட்ஸ் நம்பர் 8, எழுதும்போது கர்சிவ் ரைட்டிங்கில் எழுத பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்பீடாக எழுத முடியும். வேகமாக நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ஒரு ஸ்கில், பட் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களாலே வேகமாக நோட்ஸ் எடுக்க முடியும். இந்த 8 பாயிண்ட்ஸையும் இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.